பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2021 மற்றும் டான்கா 2021. ஸோ அதில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, அந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறேன். ஸோ எம்பிஏ எம்சிஏ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கிடையாது, எம்இஎம் டெக் எம்ஆர் கேம்ப்ளான் உங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் தான். எம்இஎம் டெக் கேட்டுட்டு இருந்தீங்களா, எங்களுக்கு ஏதாவது வீடியோ கொடுங்க கொடுங்கண்ணே. ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கும் இருக்குது. ஸோ நீ அதுலேயும் ஃபஸ்ட்டு எம்இஎம் டெக்கை தான் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் எம்பிஎம்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க டான்கா 2020, அதாவது தமிழ்நாடு காமன் அட்மிஷன் 2020 எம்இஎம் டெக் எம்ஆர் கெம்ப்ளானோட புக்லெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்இஎம் டெக் எம்ஆர் அண்ட் எம்ப்ளானுக்கான புக்லெட்டு தாங்க. ஸோ இந்த புக்லெட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஃபஸ்ட் இருக்கும், என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் என்ன இருக்குது, கான்ஸ்டியூன் காலேஜ் என்ன இருக்குது, அடுத்தது கவர்மெண்ட் காலேஜெல்லாம் என்ன இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜெலாம் என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜெலாம் என்ன இருக்குது அப்படின்னு தனித்தனியாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்லேயே பார்த்துக்கலாம் என்னென்ன காலேஜெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. தென் அது கூடவே காலேஜ் கோடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டான்கா கோடு, இந்த காலேஜுக்கு இந்த கோடு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. தென் அந்த காலேஜ் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பேஜ் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காலேஜ் எடுத்துக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸை ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் அங்கே போய் தேடுறதை விட ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜோட கோடும் கிடைக்கும், பேஜ் நம்பரும் கிடைக்கும், அப்படியே போய் பதை கூட பார்த்துக்கலாம். ஸோ ஏ டு செட் வரைக்கும் இதில் காலேஜ் கோடை ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அப்போது யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் கடைசியாக தான் வரும், யூ கடைசியாக தானே இருக்குது. ஸோ அப்படி தான் வரும். இதன் அடுத்து பிரான்ச்சஸ் அண்ட் காலேஜஸ் இது ரொம்ப முக்கியங்க. எம்இஎம் டெக்கை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சஸ் அண்ட் காலேஜஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் இருந்தாலும் அந்த காலேஜ்குள்ளே நிறைய பிரான்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் ஒரு கோடு உண்டு. அந்த பிரான்ச் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் அந்த காலேஜ் கிடைக்கும், சரிங்களா? ஒரே காலேஜில் நீங்கள் 4-5 பிரான்ச் கூட எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு காலேஜுக்கு 4-5 பிரான்ச் கோட் இருக்கும். ஸோ இப்போ 2007 அப்படிங்கிறது தான் அந்த காலேஜ் கோடுனா அந்த 2007 நீங்கள் எடுக்க போகிற அந்த பிரான்ச்சுக்கு ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடை செலக்ட் பண்ணணும். ஸோ 2007 ஏ, 2007 பி, 2007 சி. ஸோ 2007 வந்து எந்த காலேஜ் அப்படின்னா எனக்கு தெரில, எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சின்னு வச்சுக்குவோம். இப்போ பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து எடுக்க போகிறது ஏ அப்படின்னா 2007 ஏ அப்படிங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, 2007 பி அப்படிங்கிறது இசிஇ டிபார்ட்மெண்ட்டு, 2007 சி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும், சரிங்களா? அதுக்கு தான் அந்த பிரான்ச் கோடு அப்படிங்கிறது. ஸோ இதில் பிரான்ச் கோடு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் அது எந்தெந்த காலேஜெல்லாம் அந்த பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ அப்போது எந்தெந்த பிரான்ச்செலாம் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறது இந்த காலேஜ் கோடை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலேஜ் கோடு பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காலேஜ் கோடு எதுக்கு அப்படின்னு. இதன் அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ ஒவ்வொரு காலேஜ் பற்றியும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே அந்த காலேஜோட கோடு இருக்கும், தென் அந்த காலேஜோட ப்ரின்ஸிபல் நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அவங்களுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தேரும், அங்கே எந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க காலேஜு, அங்கேருந்து டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எத்தனை கிலோமீட்ரு, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் அதில் இருக்குங்க.
தென் அதுக்கு அடுத்தது லிஸ்ட் ஆஃப் எய்டட் ப்ரோக்ராம். எய்டட் ப்ரோக்ராம்னு தெரியும்ல, கவர்மெண்ட் சீட்டு. இப்போ கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கோர்ஸு, அது பக்கத்துலேயே பிரான்ச்சும் இருக்கும். அந்த பிரான்ச்சில் மொத்தம் எத்தனை சீட் தராங்க, அதில் கேட் சீட்டு எத்தனை அப்படின்னா, ஸோ இருக்கிற எல்லா சீட்டும் கேட்டுக்கு தான், கேட்டு மூலமாக வரவங்க அந்த சீட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி ஏதாவது சீட் இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வரவங்க எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட் எழுதிருந்தீங்கன்னா கேட் கவுன்சிலிங்லேயே உள்ளே போயிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ட்டுக்கு வந்து மீதி சீட் இருந்தால் தான் கொடுப்பாங்க, சீட் இல்லைன்னா கிடைக்காது, சரிங்களா? அடுத்தது அதே காலேஜில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனை சீட் இருக்குது, அதில் கேட்டுக்கு எத்தனை சீட் அப்படின்னா, எல்லா சீட்டும் கேட்டுக்கு அவங்க எடுத்தது போக மீதி இருந்ததுனா தான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படி தான். தென் செல்ஃப் சப்போர்ட்டிங்லேயே பார்ட் டைம், அதாவது ஈவினிங் காலேஜ் இருக்குது, ஸோ அதுவும் கூட நீங்கள் எடுக்கலாம். அதுலேயும் சீட்டு பெண்டிங் இருந்தால் தான், அதுலேயும் கேட் இருக்கிறவங்க எடுத்தது போக மீதி இருந்தால் தான் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கேட்டு மூலமாக வந்தால் என்ன ஃபீஸு, ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வந்தால் என்ன ஃபீஸு, ஃபுல் டைமுக்கு என்ன ஃபீஸு, பார்ட் டைமுக்கு என்ன ஃபீஸு, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அழகப்பா கேம்பஸ் இருக்குது, அடுத்தது சாப் கேம்பஸ் எஸ்ஏபி, அடுத்தது எம்ஐடி கேம்பஸ், அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் உண்டுங்க, எல்லா விஷயமும் இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி முத கொண்டு இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, பாய்ஸுக்கு எவ்வளோ, பாய்ஸு இருக்கா, கேர்ள்ஸுக்கு இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஏன்னா ஒரு சில காலேஜஸில் ஹாஸ்டல் இருந்தாலும் பிஜிக்கு தர மாட்டாங்க, பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிஜிக்கு ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜும் இதுக்குள்ளே இருக்குங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லா காலேஜும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட்டில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வரும், அதில் அந்த காலேஜுக்குள்ளே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது போன வருஷத்தோட புக்லெட் தான், ஆனால் இந்த வருஷத்தோட புக்லெட் விடுவாங்க, இதில் இருக்கிற அதே காலேஜ் தான் அதுலேயும் வரும். ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், சரிங்களா? அது வரும்போது நான் அதையும் ப்ரிவியூ தரேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்க்குறது எம்பிஏ எம்சிஏக்கான புக்லெட்டுங்க, அதுவும் இன்ஜினியரிங் புக்லெட்டுங்க. ஸோ தமிழ்நாடு எம்பிஏஎம்சி அட்மிஷன் 2020 இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ், அதுவும் என்ன காலேஜ்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட், கவர்மெண்ட் எய்டட், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்சிங், இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் இதில் இருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜ் இதில் இருக்காது, அது தனி புக்லெட்டு, சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி தரேன். இது வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோட நேமு, அடுத்து எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், தென் அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன். ஸ்டாண்டலோன்னா தெரியும் இல்லையா, அதாவது இந்த யூனிவர்சிட்டிலே வேறு இருக்கும்ல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதெல்லாம் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே பாருங்களேன், யூனிவர்சிட்டிலே வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதி தாசன் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தானே, அப்படின்னா அது யூனிவர்சிட்டிங்கிறதால யூனிவர்சிட்டி எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜில் வந்துருச்சு, சரிங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ் புக்கில் தனியாக இருக்குது, பட் யூனிவர்சிட்டி மட்டும் இதில் வருது. ஸோ இப்போது இந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த, இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் என்ன காலேஜ் கோடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தென் அது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன காலேஜெலாம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் சீட்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜையும் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் காலேஜோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே எம்பிஏல எத்தனை சீட் இருக்குது, அது எய்டட் சீட்டாக, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் எம்சிஏல எத்தனை சீட் இருக்குது, அது எய்டட் சீட்டாக, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டாக. தென் எம்பிஏல டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் இருக்கும். ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது காலேஜ் கோட் வைஸ் லைனாக தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பார்ட் டைம் இருக்குது, பார்ட் டைம் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம். எம்பிஏ பார்ட் டைமுக்கு ஒரு தனி காலேஜ் கோடு, அந்த காலேஜ் கோடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த காலேஜ் கோடு எங்கே காமிக்கணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே காமிக்கும். அடுத்து ஈவினிங் எஸ்எஸ்ன்னு இருக்கா, ஸோ எம்சிஏல ஈவினிங் ஷிஃப்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், அதுக்கு 60 சீட் இருக்குது, அதுவுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எடுக்கலாம், கவுன்சிலிங்கில் தான் எடுக்க முடியும். அதுக்கும் ஒரு காலேஜ் கோடு உண்டு. இப்போது 00 பாருங்கள், 1 1ங்கிறது தான் இந்த காலேஜோட கோடு அப்படிங்கிறப்போ, எம்பிஏக்கு 1 அப்படிங்கிறது தான் காலேஜ் கோடு, அவ்வளோதான்.
இண்டி கேம்பஸ். எம்பிஏ பார்ட் டைமுக்கு 1, இதே எம்சிஏக்கு அதே 1 தான் காலேஜ் கோடு. ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு 1ES அப்படின் இருக்கும், இல்லைனா இவிஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ அது ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலேஜ் கோடில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? தென் அடுத்தது அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, எவ்வளோ ஃபீஸ் வாங்குவோம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அஸ் பெர் த கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏஆர்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இது வந்து லைனாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக லைனாக இருக்கும், எல்லா காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் முதற்கொண்டு இருக்கும், ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நான் காமிக்கிறேன், சாரி, அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் கடைசியாக இருக்குது. ஸோ அத்தனை இன்ஜினியரிங் காலேஜும் இதில் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், அதுக்கோட கோடு என்ன, அந்த காலேஜில் எத்தனை சீட்ஸ் இருக்கும், எம்சிஏல எத்தனை சீட் இருக்கும், எம்பிஏல எத்தனை சீட் இருக்கும், எய்டடா செல்ஃப் ஃபைனான்சிங்கா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறத இந்த புக்லெட் வந்து டென்செட் எம்பிஏ எம்சிஏவோட ஆர்ட்ஸ் காலேஜஸ் லிஸ்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், கவர்மெண்ட், கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன்க்ளூடிங் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்கும். அதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னென்ன, கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்னென்ன, தென் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்லோன் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் மேலே இந்த கண்டென்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம், எது இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸு, எது இதெல்லாம் ப்ரைவேட் ஆர்ட்ஸு, எது இதெல்லாம் எய்டட் ஆர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆதிபராசக்தி காலேஜ் இருக்குது அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில். அடுத்தது அதோட பிரான்ச்சு எம்சிஏ மட்டும்தான் அங்கே இருக்குது, எம்பிஏ இல்லை. அப்போ எம்சிஏல எத்தனை சீட் இருக்குது, அது செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் தான், ஏன்னா அது ப்ரைவேட் காலேஜ் இல்லையா. ஸோ அதில் ஹாஸ்டல் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருந்தால் அங்கே ஃபீஸ் எவ்வளோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது அமெரிக்கன் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ அதில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு எம்சிஏக்கு 30 இருக்குது, எம்பிஏக்கு 60 இருக்குது, சரிங்களா? இது வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க ஸோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாஸ்டல் இருக்கா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருந்தால் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜஸில் எந்தெந்த காலேஜெலாம் வருது, அங்கே எவ்வளோ சீட்ஸ் பெண்டிங் இருக்குது, ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இது மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த புக்லெட் தருது. ஸோ எல்லா காலேஜுமே இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே, டான்செட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லா காலேஜஸும் வரும் இதில், சரிங்களா? தென் இந்த காலேஜுக்கு இந்த மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த புக்லெட்டில் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது, சரிங்களா? சொல்லலாம், ஒரு சில காலேஜை சொல்லுவாங்க உங்களுக்கு, இந்த எங்கள் காலேஜில் இவ்வளோ மார்க் இருந்தால் தான் நாங்கள் சீட்டு தருவோம் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. அந்த மார்க்குக்கு அந்த காலேஜில் சீட் இருந்ததுன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்துக்கலாம். கவுன்சிலிங்கில் காலேஜ் வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அந்த விஷயந்தான் இருக்கும். நேரு காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அதில் எம்பிஏக்கு 120 சீட் இருக்குது, எம்சிஏக்கு 60 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் லைனாக இருக்கும், சரிங்களா? எல்லா காலேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த காலேஜில் உங்களோட மார்க் சீட்டு கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலேஜில் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கும் காலேஜ் கோடு முக்கியம். எம்பிஏக்கு எம்சிஏக்கு இப்போ 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எய்டட் சீட்டுக்கு ஒரு கோடு இருக்கும், செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ஒரு கோடு இருக்கும், பார்ட் டைமுக்கு ஒரு கோடு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எது சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த காலேஜ் நேமெல்லாம் எழுதி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் திருச்செங்கோலில் இருக்குது, அந்த காலேஜை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வீல வருது, ஆல்ஃபபெட் படி கொடுக்குறேன், அதுதான் கடைசியாக வரும். ஸோ இதுதாங்க விஷயம், இன்ஜினியரிங் காலேஜும் கொடுத்தாச்சு, ஆர்ட்ஸ் காலேஜும் கொடுத்தாச்சு. இந்த புக்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயம், இதுதான் அந்த காலேஜ் புக்லெட்டு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே.
இந்த புக்லெட் எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும், அப்புறம் டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்த காலேஜில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்லெட் உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது, நம்மளோட சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன கேட்டாலும் நான் தரமாட்டேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.